அடிச்சுக்கிறத மாக்கப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிருக்கேன், கொண்டுலாங்களா? பிளீஸ் பிரிங் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஆஹா, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விட்டதே. ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தால உங்களுக்கு என்ன தோன்றுகிறது மாக்கப்பா? எனக்கு வந்து நம்ம நாலு பேர் சேர்ந்து தண்ணி அடிக்க போறோம்னு தெரியல. ஏழு மணிக்கு தூங்கிட்டா எப்படி பாப்புறோம் இப்பதான் கோழி கருத்தெடுத்து கழுத்தெடுத்து போட்டுக்கிறேன். அது வரைக்கும் நீ ஏதாவது ஏதாவது கொட்டமல்லி தயிர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இதை ரிப்போர்ட் பண்ணும், ரிப்போர்ட் பண்ணுங்க. கேமரால பேசும்போது நான் வந்து இந்த ஸ்பெக்டேட்டர். அதேதான் இப்ப நான் தான் டிவி போடுறேன். ஓகேவா? வா, யாரா அந்த பொண்ணு? வணக்கம், நீங்க பாத்து கொண்டிருப்பது விஜய். விஜய் இங்க டிவி போட்டா பக்கத்துல இருந்து யாரோ பேசுறாங்க. ஆமா, நாம சிரிச்சா பல்லு ஈன்னு தெரியும், ஆனா ஈ சிரிச்ச பல்லு தெரியுமா? நாற்பதுக்கு ஓகே, இந்த வாரம் பாம்பு எடுத்து வந்தீங்க, அடுத்த வாரம் ஆம குஞ்சு எடுத்துருவாங்க. ஓகேவா? கண்டிப்பா. சரி, போய் உட்காருங்க, மூஞ்ச கழுவிட்டு பாரு. ஹலோ, சொல்லுங்க. வாங்க, சொல்லி எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் சொல்லுவேன், சொல்லிட்டு வா. அவங்க அந்த மூணு வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என்ன வார்த்தை? நல்லா பாடு. வாங்க, யாழ மரத்தை தூக்கிட்டு வாங்க, வாங்க. ஆண்டி எங்கே வா. டேய், என்னடா பாட்டு? ஆண்டி எங்கே, பெரியம்மா எங்கேன்னு. Thank you so much for joining us. Anna, எனக்கு குழந்த மாதிரி மாறி ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்காங்கண்ணே. என்ன பண்ணா? அவன் வந்து என்ன பின்னாடியே வந்துட்டு இருக்கான். என்ன போய் கேளுடா. பின்னாடி போடா. ஏன் மூக்கில வச்சிருக்கீங்க? இதுக்கு கூட என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க? ரயில் ஓட்டு டிரைவர். அதையும் விட்டீங்க? வேலை போச்சு. ஏன் வேலை போச்சு? ஈரோட்ல இருந்து மேட்டூருக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்த வந்து டிராக்ல நின்னுட்டான். அடப்பாவி. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சு, சார் இந்த மாதிரி நான் வண்டி போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் டிராக்ல நின்னுட்டான். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது, நீங்க போங்க. எத்தனை பேர் நிக்கிறான் ஒருத்தன் சொன்னேன். ட்ரெயின்ல எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்காக 1000 பேர் காப்பாத்து, அடிச்சு தள்ளுன்னு சொல்லிட்டான். நானும் அடிக்கலான்னு வண்டி ஓட்டினேன். அவன் திடீர்னு போய் வாழத்தோப்பு உள்ளார போயிட்டான். அப்புறம் ஒண்ணு விடுவனா? நானும் திரும்பி வாழத்தோட்டுக்கு போயிட்டேன். என்ன கெட்டப்பு? இதுவரைக்கும் எபிசோட்ல வந்து கெட்ட போட்டு பண்ணதுனால என்னுடைய முழு அழகு பிரியங்காவுக்கு தெரியல. ஓ, அதனாலதான் நானே நானாக வந்திருக்கேன். அதுக்கு நீ எதுவும் போடாம வந்திருக்கணும். எது? மேக்கப்ப சொன்ன. நான் இதுல
ஆம்பளைங்களை மட்டும் சொல்ல மாட்டேன், பொண்ணுங்களையும் சேர்த்து தான் சொல்லுவேன். இப்படி பண்றீங்களம்மா? மேடம், இப்ப எங்க வைஃப் நான் டைவர்ஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்? எங்க வைஃப்னா எத்தனை பேர் நீங்க? எங்க வைஃப் உன்னால பண்ண முடியாது கூட உங்க அப்பா பண்ற நாட்டு பழம் அங்கிள். தேங்க்யூ தேங்க்யூ. வேற எல்லாம் ஓகே, பாட்டு எல்லாமே பண்றா. மிங்கிள் ஆக மாட்டாங்க, வெறும் ரெண்டு கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் மிங்கிள் ஆகணும், எல்லார்கிட்டயும் மிங்கிள் ஆகணும்னு மட்டும் சொல்லுங்க அங்கிள். ஆ, கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸும் ஆயிட்டு மிங்கிள் ஆகணும். கிளம்புறீங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல, இவங்களுக்காக கோமணம் கட்டிட்டு பாடுறத கூட பாடுறேன். கோமணம் கட்டி நீ வருவ, கோமணம் பாக்குறதுக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். அப்படியெல்லாம் நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு இங்க ரெண்டு ஜென்ஸ் மேட்டரை பத்தி பேசுங்க. அப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கல, இதை எதிர்பார்க்கலன்ட்டு இருக்கிறேன். அதான் கோமணம் கட்டி வரேன்றா. அதான் வேண்டாம்னு சொல்றேன். அதுவும் வேண்டாமாயா, போயா. பாதுகாப்பு இல்லை என்பதை கேரளாவில் இருந்து வரும் ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. தாத்தா பேரு அப்துல்லா. அப்துல்லா சார் இறந்துட்டாரு. சாம். சாம்னா? சாம், என் பேர் சாம். தம்பி சாணி அங்க இருக்கு. ஹாய். எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியல. நல்லா சாவியை போட்டு சைடுல அடிச்சா ஸ்டார்ட் ஆயிடும்.